ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைனி டிப்ஸ். இன்றைக்கி என்கிட்ட சாப்பாடெல்லாம் செய்கிறது தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு, நான் கேட்காத சில திங்ஸையும் கூட மம்மி கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடை செய்ய தொடங்கும். இன்றைக்கி வந்து நான் இறைச்சி பிஸ்டேக் பண்ண இருக்கிறேன். அதுக்கு இறைச்சி வந்து கொஞ்சம் மிளகு, மஞ்சள், உப்பு, வடுப்புளி எல்லாம் போட்டு இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டேன். அடுத்தது நல்ல நெய் வாசத்தோடு அப்படியே பூ மாதிரி நான் நெய் சோறு எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இதுக்கு சட்டியில் நெய்யோடு சேர்த்து நான் எண்ணெயும் எடுத்துருக்கிறேன். இதில் ஏலக்காய், கருவப்பட்டை, கராம்பு, அதோட வெங்காயம், ரம்பை, இஞ்சி வெள்ளை வெங்காயம் மறைச்சது எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு, அதுபோல் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியால் தக்காளி போட்டு தக்காளி சாஃப்டாக வரைக்கும் வதக்கிட்டு, கடைசியாக அதில் அரிசிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு, களியை வச்சுருக்கிற அரிசி அதில் கொட்டி அளவு தண்ணி ஊற்றி இதை நான் வேக வச்சுட்டேன். இவ்வளோதான் சிம்பிளான நெய் சோறு வந்து ரெடியாகி வந்துடும். அடுத்தது எரிச்சி பிஸ்டேக் நான் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இதுக்கு வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஏலக்காய், கருவப்பட்டை, பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, ரம்பை எல்லாம் போட்டு இதோடய கொஞ்சம் இஞ்சி வெள்ளை வெங்காயம் அரைச்சதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதில் வெங்காயம் வந்து ஸ்லைஸாக வெட்டி எடுத்திருக்கிறேன். இதோடய வந்து ஒரு கறி கொச்சிக்காயும் போட்டு வெங்காயம் கறி கொச்சிக்காய் கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் இதை அடுப்பில் வச்சுருந்தேன். இப்போ இதில் நல்ல பழுத்த தக்காளி ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் துண்டு கொச்சிக்காய், அதுக்கப்புறம் மசாலா தூள், கறி பவுடர் ஒன்று செப்பரேட்டாக வரணும் அந்த மசாலா தூள் வந்து எடுத்துருக்கிறேன். ஸ்ரீலங்கையில் வந்து பீஃப் பிஸ்டேக்குன்னா தெரியும், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இறைச்சி அவியலுக்கும் கறிக்கும் ஒரு நடுவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதில் வந்து அவியலு போடுற மாதிரி துண்டு கொச்சிக்காயும் எடுத்துருக்கிறேன், கறிக்கு சேர்க்குற மாதிரி மசாலா தூளும் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு இறைச்சியும் போட்டுட்டு அதோட அந்த ப்ரெஷர் குக்கர்லேருந்து இறைச்சி தண்ணியும் ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் அடுப்பு நல்லா கூட்டி வச்சுருந்தேன்னா நான் இந்த சைட்டில் வந்து நான் பச்சை கொல்லியாக செய்கிறதுக்கு வாழைக்காய், கத்திரிக்காய் ரெண்டையும் கூட ரெடி பண்ணி வச்சுக்கொண்டேன். இங்கே எங்கள் நெய் சோறு வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ பார்த்தோன்னா நாங்கள் அந்த இறைச்சி பிஸ்டேக்கில் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வத்தி வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் மிளகு, சீரகம் போட்டுட்டு, மிளகா சீரகம் ஏன் நேரத்தோடு சேர்க்கல அப்படின்னா, அது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த டிஷ்ஷில் கொஞ்சம் ரோவாக அதில் வாசம் வந்திருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் கடைசியாக வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ கிரேவி வந்து நல்லா திக்காக வந்தது, அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஜஸ்ட் மேலால் கொஞ்சம் ஒனியன் ரிங்ஸ் வந்து வெட்டி போட்டிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் இந்த ஒனியன் வந்து ரிங்ஸாக சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த கிரேவி வந்து வேகக்குள்ள அது வந்து கரைஞ்சிடும். அண்ட் உங்களுக்கு இந்த கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் அந்த ஃப்ரெஷ் ஒனியனோட வாசம் வந்து உங்களுக்கு இந்த பிஸ்டேக்கில் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் கடைசியாக நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி மேலால் வந்து வெங்காயத்தை போட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்றேன். அடுத்தது நான் வந்து பச்சை களியை அன்றைக்கு செய்ய நினச்சிருக்கிறேன். பச்சை களியை வந்து சிம்பிள், நீங்கள் களியை செய்கிற மாதிரியே தான். களியை வந்து என்ன, நாங்கள் வாழைக்காய், கத்திரிக்காயெல்லாம் தனியாக பொறிச்சிட்டு வந்து செய்கிறது. இது பொறிக்காமல் ஜஸ்ட் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி வேக வச்சு அதுக்கப்புறம் திக்கான பால் ஊற்றி இறக்குறது தான். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் களிய மாதிரி தான், ஏன்னா பொறிக்கிற டைம் அப்படியே ஃபுல்லாக சேவ் ஆகிறதால உங்களுக்கு இதை டக்குன்னு வந்து செஞ்சு கொள்ளிடும்.
இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு வந்து செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கலியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட விருப்பம் இல்லாதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து கலியை செஞ்சு குடிக்கலாம். அவ்வளோதான், எங்களோட களியை வந்து ரெடி ஆகிட்டு இதில் வந்து இப்போ கடைசியாக கொஞ்சம் வெங்காயம் தாளித்து கொட்டிட்டேன்டா வேலை முடிச்சு. அடுத்தது வந்து ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரை, வலிமையாக வந்து செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டோட ஒரு சிக்கன் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து கோழியை பரட்டி வைக்கிறதுக்கு நாங்கள் வீட்டில் சாப்பிட்ற ஸ்வீட் யோகட் எடுத்துருக்கிறேன். இதோடய வந்து ஒரு கைப்பொடி மாதிரி கொத்தமல்லி இலை, உரப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை கொச்சிக்க ஒரு மூணு மாதிரி நான் எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு நல்ல உரப்பாக வேணுமென்னா கூட வந்து பச்சை கொச்சிக்க சேர்த்து கொள்ளிடும். அண்ட் புளிப்புக்கு வந்து நான் இன்றைக்கி நாரங்காய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து நாரங்காய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தேசிக்காவே எடுத்துக்கொள்ளிடும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய், மிளகு, இஞ்சி வெள்ளையங்காய் மறைச்சது, கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு இதை ஒருக்க அரைச்சி எடுத்துக்கொண்டு தென் கோலில் வந்து இதை ஒரு 15-20 நிமிஷம் மாதிரி நான் பரட்டி வச்சுருந்தேன். இந்த டிஷ்ஷஸோடு சேர்த்து நான் இறைச்சி முள்ளெல்லாம் போட்டு நல்லா சூப் ஒன்றும் செய்கிறதுக்கு நினச்சிருந்தேன். களியோட வந்து சூப் இருந்தேன்னா நல்லா இருக்குமெண்ணா. ஏன்னா இன்றைக்கி வந்து பெருசாக கிரேவி ஆனம் எதுவுமே இல்லாதால் சூப் இருந்த அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குமெண்ணா களியோட சாப்பிட்றதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆர்டர் பண்ண முள் எதுவுமே எனக்கு டைம் கிடைக்கல. என்னோடய லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் முள் வந்திருந்தேன். ஸோ அது செய்யோமா வேணாமான்னு பிளான் பண்ணி வந்துருக்கவங்கள வீட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கெஸ்ட் வரதாக இருந்த ஈவினிங். ஸோ அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சூப் செஞ்சு கொடுக்கும் அப்படின்றதுக்காக ஈவினிங் வந்து நான் சூப் செஞ்சு, ஸோ நாங்களும் வந்து அந்த சூப்போட நைட் தான் எங்களுக்கு இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் அகெயின் சேர்த்து சாப்பிட கிடச்ச. என்னதான் நிறைய ரெசிபீஸ் டிஷ்ஷஸ் வந்து புதுசு புதுசாக வந்தாலும் கூட ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸுக்கு கல்யாணமாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி ஒரு பெருநாளாக இருக்கட்டும், வீட்டில் வந்து செஞ்சு படுற சாப்பாடு என்னென்னு பார்த்தா ஒன்றோ களிய சாப்பாடு, அப்படி இல்லாட்டி பிரியாணி தான். வீட்டில் சமைக்கிறவங்க கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் கூட வீட்டில் இருக்கிறவங்க எதிர்பார்க்குறது இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு சாப்பாடு தான். ஸோ அந்த ஒரு டச்சோட உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த சாப்பாடு வந்து நீங்கள் செஞ்ச அப்படின்ட்டா. அவ்வளோதான் இன்றைக்கி இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டேயில் உங்களுக்கு வந்து இதை செய்யலாம். ஸோ யா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ரீலங்கன் சாப்பாடோட உங்களை எல்லோரும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக்.